ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை பெட்டகம். தீபாவளி வரப்போகுது, அதுக்கு ஸ்பெஷலே முறுக்கு தான். முறுக்குக்கு நம்ம அரிசி மாவு இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவோம். மில்லட்ஸை வச்சு எப்படி முறுக்கு செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த சிறுதானிய முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: தினை அரிசி மாவு 1 கப், வெள்ளை சோளம் மாவு 1/2 கப், சிவப்பு அரிசி மாவு 1 கப், கம்பு மாவு 1/2 கப், சாம அரிசி மாவு 1/2 கப், ராகி மாவு 1/2 கப். வறுத்து அரைக்கிறதுக்கு 1/2 கப் உளுந்து, கருப்பு எள்ளு 2 டேபிள்ஸ்பூன், பொட்டுக்கடலை 2 டேபிள்ஸ்பூன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் கொடுத்துருக்கேன், வேணும்னா அதை பார்த்துக்கோங்க. இப்போ உளுந்த லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌனாக வறுக்க வேண்டாம், லேசாக ஹீட்டானா போதும். இந்த மாதிரியானா போதும். இப்போ எள்ளையும் அதே மாதிரி வறுத்துக்கலாம். எள்ளு போட்ட உடனே எடுத்துடுங்க, வெடித்த உடனே எடுத்துடலாம். இப்போ வறுத்த உளுந்து, பொட்டுக்கடலை 2 டேபிள்ஸ்பூன், ரெண்டையும் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம், டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு, முறுக்கு பண்ணுறதுக்கு. இப்போ எல்லா மாவையும் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். கம்பு மாவு, சிவப்பரிசி மாவு, சோள மாவு, ராகி மாவு, சாம அரிசி மாவு, தினை அரிசி மாவு, வறுத்து அரைச்ச உளுந்தும் பொட்டுக்கடலையும் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்புறம் வறுத்த எள்ளு, ஜீரகம் கூட போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், நல்லா ஹீட்டான ஆயில் 1-2 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நல்லா ஹாட் ஆயில் போட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் முறுக்கு, அதுக்காக தான் நம்ம வந்து ஹாட்டான ஆயில் அதில் ஊற்றுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து மிக்ஸ் பண்ணணும். கம்பு மாவு அதிகமாக போட்டுறாதீங்க, 1/2 கப் தான் சொல்லியிருக்கேன், அதனால 1/2 கப் போட்டால் போதும். நல்லா பிசைஞ்சாச்சு மாவு, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு, பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போது முறுக்கு குழாயில் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த அச்சு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதுவும் போடுறேன், வேற ஒரு அச்சும் போடுறேன். எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரியும் பண்ணுறேன் நான், எல்லா டிசைன்லேயும் பண்ணலாம். இதை நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் மாவு. எப்போவுமே ஒரே மாதிரியே முறுக்கு பண்ணாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக மில்லட்ஸில் பண்ணி பாருங்கள். இதுக்கான மாவெல்லாம் நான் மாவு மில்லிலே வாங்கியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா கழுவி காய வச்சு எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒன்றாவே எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம ராகி கம்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால உடனே கலர் மாறிடும். நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா எடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, கிறிஸ்பியான, ஹெல்த்தியான சிறுதானிய முறுக்கு ரெடி ஆயிடுச்சு.
இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இதை செஞ்சு கொடுத்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.